இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது இருக்கிறதுலே சின்ன சைஸ், 2x1 2 ft லென்த்து, 1 ft ஹைட்டு, 1 ft பிரெத்து உள்ள சம் செட்டிங்கோட நம்ம டேங்க் செஞ்சுருக்கோம். வித் 6 mm திக்னஸோட பாருங்கள், இதெல்லாம் சம் செட்டிங்கு. கீழே ஹோல்ஸ் இருக்குது, கீழே போகிற அழுத்து கீழே போகிறதுக்காக, மேலே போகிறதுக்காக இங்கே கீழே போகிற அழுக்கு வந்து கீழேருந்து மேலே ஏறி, ஸோ இந்த சைடில் போகும், இந்த சைடு போகிறதுக்காக இங்கேயும் ஹோல்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இதுலேருந்து கீழேருந்து போகி இது வழியாக ஊற்றிடும் ஃபஸ்ட்டு கீழே வர அழுக்கு, அண்டு மேலே இந்த டேங்க்கில் இருக்கிற அழுக்கு வந்து இது வழியாக இந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே போயிடும். உள்ளே போயிட்டு கீழே பாருங்கள், பெத்ரூ லாட் கேப் கொடுத்துருக்க பார்த்தீங்களா, இது வழியாக தான் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகி திரும்ப மேலே ஏறி திரும்ப இதில் ஊற்றும். ஓகேங்களா, இதில் வந்து பம்ப் வச்சுருவோம். அண்ட் பாருங்கள் செட்டிங்கு, நெக்ஸ்ட் கார்பனு, சாரி செராமிக் ரிங்ஸு, ஆக்டிவேட்டட் கார்பன் அண்டு செராமிக் ரிங்லே போர்ஸ் ஜாஸ்தி உள்ளது, ப்ளஸ் பாருங்கள் பெட்ரேனா பிராண்டு காட்டுற பாருங்கள், பெட்ரேனா இதுதான் சம்ப்பு, நம்ம சாரி சம்மர்ஜிபிள் பம்ப்பு, ப்ளஸ் டாப்பு அண்ட் லைட்டு, இது எல்லாமே செட்டு பட்ஜெட்டோடு நம்ம பண்ணி தந்துட்டுருக்கோம். இதோட செட்டிங்ஸ் குறைஞ்சது நீங்கள் வெற ஃபிஷ்ஷை பொறுத்து 6 months வரையும் நல்லா கூலிங்கோடு இருக்கும். ஓகேங்களா, இது வந்து நான் கீழே கிராவல் இதையும் சேர்த்து தான் அந்த பட்ஜெட்டில் அடங்கும். ஸோ பார்த்துக்கோங்க, ஃபுல் பிளாக்கு, கஸ்டமர்ஸும் வந்து இந்த விடோ டெட்ராஸ் தெரியுங்களா, கலர் டெட்ராஸ், ஸோ அது ப்ரிஃபர் பண்ணாங்க வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு பிளாக்கு ப்ளஸ் பிளாக் செட் போட்டால் இன்னும் நல்லா சூப்பராகவே இருக்கும். அண்ட் செட்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு கடைசி ஒரு வீடியோ காட்டுற பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஃபில்டர் மீடியாஸ் எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நான் அந்த செராமிக் போடுறேன், போரஸ் ஜாஸ்தி உள்ளது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம கார்பன் ஆக்டிவேட்டர் பாருங்க, அதுவும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம செராமிக் ரிங்ஸ் போடுறோம், அதுங்களா அதுவும் போட்டாச்சு. அண்டு ஸ்பாஞ்சு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருவோம், க்ரீன் அண்டு ஒயிட் ஸ்பாஞ்சு. ஓகேங்களா, க்ரீன் ஸ்பாஞ்சு வாஷபிள், ஒயிட் ஸ்பாஞ்சு ஒன் யூஸ் தான். ஸோ க்ளீனிங்க்கும் ஒயிட் ஸ்பாஞ்சு சூப்பராக இருக்கும், பட் க்ரீன் வந்து ரீயூஸ் பண்ணிக்க முடியும், வாஷபிள் தான், வாஷ் பண்ணிட்டு திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக மோட்டார், ஓகேங்களா, சப்மர்ஜிபிள் பம்பு. ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடய இருக்கும் சப்மர்ஜிபிள் பம்ப்பு. அண்ட் லாஸ்ட்டில் நம்ம டாப் லைட் ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஓகே, அண்டு இதே செட்டிங்கில் நம்ம ஷாப்பில் நம்ம டெமோ செட்டிங் ஒன்று பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் காட்டுறேன் பாருங்கள். ஓகேங்களா, இதுதான் செட்டப்பு. அங்கே எனக்கு கஸ்டமர் வந்து லெஃப்ட் சைடில் சம்ப் வேணும்னு கேட்டிருந்தாங்க, ஸோ நான் லெஃப்ட் சைடு வச்சுருக்கேன், மேக்ஸிமம் நான் ரைட் சைடு தான் இருப்போம். பாருங்கள், இப்போ நான் என்னோட சம் செட்டிங் காட்டுறேன் பாருங்கள், ஓகேங்களா, நான் ரைட் சைடு தான், எவ்வளோ அழுக்கு இதில் இருக்குதுன்னு பாருங்கள், ஃபுல்லாக அழுக்கு கவர் ஆகிருக்கும், நிறையவே இருக்கும் அழுக்கு பாருங்கள். நான் வந்து ஒரு சர்டன் பீரியட்ஸ்க்கு ஒன் டைம் நான் வந்து வாஷ் பண்ணிக்குவேன் ஸ்பாஞ்சஸை, இதில் இந்த ஃபிஷ் வந்து ஜாஸ்தி அழுக்கு பண்ணாது. அந்த வீடு இது வந்து சி ஏஞ்சல் அண்டு சில்வர் டாலர், ஸோ ஜாஸ்தி அழுக்கே பண்ணாது, நல்ல சூப்பராக இருக்குங்க, எவ்வளோ ஒயிட்டாக இருக்குங்க. இந்த டேங்க்கு வந்து நியர்லி 5 years இருக்கும் அதை செஞ்சு. இதோடய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள், புது டேங்க் மாதிரியே இருக்கும் க்ளீனிங். ஸோ உங்களுக்கு வேணும்னா என்னை எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம், டீட்டெயில்ஸ் நான் சொல்லுவேன், வேணும்னா ப்ரீ ஆர்டர் கூட பண்ணிக்கலாம். Thank you.